எப்பா கோலி, இவங்கக்கிட்ட பேசுகிற நிலைமை நான் இல்லை, நீயே கொஞ்சம் பேசு. பாய்ஸ், நம்ம இந்த மேட்ச் தோத்ததுக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்செல்லாம் தோத்ததுக்கு, இப்போது நம்ம பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கிறதுக்கெலாம் என்ன ரீசனாக இருக்கும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கோலி, நம்ம இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கணும், அது காரணம் வேற யார், எல்லாம் இந்த பவுலர்ஸ் தான். அப்படியே ரன்ஸ் எல்லாம் வாரி வழங்குறாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு. நம்ம என்ன தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 ப்ளஸ் ரன்ஸே அடித்தாலும் அந்த ஆப்போனன்ட்ஸ் டீமை 16-15 ஓவருக்குள்ளே அடிச்சுட்டு போக விட்டுறாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு சேஸ் பண்ணலான்னு பார்த்தா வேர்ல்டு ரெக்கார்டு 280 ரன் தராங்க. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன கொஞ்சம் விட்டால் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறீங்க. நம்ம இது வரைக்கும் மேட்ச் ஆன எல்லா பிச்சுமே ஒரு மாதிரி பேட்டிங் பிச்சு தான், அதனால தான் எங்களால் ஒழுங்காக பவுலிங் போட முடியல. 280 ரன் பவுலிங்கில் கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்களா? அவங்களும் பேட்ஸ்மேன் தானே, அவங்க 280 ரன் அடிக்கிறாங்களா, நீங்களும் திரும்பி போய் 280 ரன் அடிங்க. நீங்கள் ஒழுங்காக அடிக்காமல் வந்துட்டு சும்மா பவுலிங் தான் வேஸ்ட்டு, பவுலிங் தான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களாச்சும் ஒழுங்கா சொல்லுங்க, நம்ம பவுலிங் என்ன வேஸ்டா? சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். எப்பா எப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நம்ம இப்ப இங்க பேச வந்தது, நம்ம ஏன் இப்ப இவ்வளவு மோசமா விளையாடுறோன்றத பத்தி தான். அதை விட்டு நமக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும். நீங்க என்னன்னா பவுலர் சரியில்லைன்னு சொல்றீங்க, நீங்க என்னன்னா பேட்ஸ்மேன் சரியில்லைன்னு சொல்றீங்க. ஒரு பவுலராலையும் தனியா மேட்ச் ஜெயிக்க முடியாது, பேட்ஸ்மேனாலையும் தனியா மேட்ச் ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரு டீம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க மாதிரியே தான் டெல்லி கேபிட்டல்ஸும் டீம் வச்சிருக்காங்க. அவங்க அவங்க கிட்ட இருக்க பிளேயர்ஸே வச்சு ஒன்னு சேர்ந்து ஒழுங்கா டீமை பெர்ஃபார்ம் பண்ணி குஜராத்தை போய் அகமதாபாத்லேயே தோக்கடிக்கல. நம்மளும் அதே மாதிரி தனித்தனியாக அடிச்சுக்காம மொத்த டீமாக சேர்ந்து ஒழுங்காக நம்மளோட 200% கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளும் மேட்சஸ் வின் பண்ணலாம். நம்ம நடந்த 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் தோத்துட்டு வந்தால் அது முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நடக்க போகிற 7 மேட்சஸை பற்றி மட்டும் பேசுவோம். அதில் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்றது முக்கியம் இல்லை, தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்மளோட 200% கொடுத்துட்டு தோக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயித்தாலும் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடணும். சாரி கோலி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ண மாட்டோம். நம்ம மொத்த டீமாக சேர்ந்து கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடுவோம். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அவள் தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு தான். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நடக்க போகிற 7 மேட்சஸ்லையும் நம்மளோட 200% கொடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸாவது இருக்கா? 100 out of 50%, 20%, அட்லீஸ்ட் 2% இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?